ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மோர் ரெப். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வந்து, அதுவும் எஸ்பெஷலி பிகினர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட், அதாவது அவங்களோட ஒர்க் அவுட் வால்யூம் எவ்வளோ செட்ஸ் பண்ணோங்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி, ஒரு வீக்கில் ஒரு மசிலை எத்தனை தடவை ட்ரெயின் பண்ணோங்கிற அந்த டவுட்டும், அப்புறம் லோட் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுங்கிற அந்த க்வெஸ்சனு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பி, நான் ஒரு பிகினர், நான் எவ்வளோ வெயிட் போட்டு பண்ணும், நான் ஒரு பிகினர் எவ்வளோ வெயிட் போட்டு பண்ணணும்னு எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயினாக நீங்கள் எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், அண்ட் எவ்வளோ வெயிட் நீங்கள் லிஃப்ட் பண்ணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்யூம், ஃப்ரீக்வன்சி அண்ட் லோட். இப்போது இந்த மூணு பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கு முன்னாடி, நீங்கள் ஹைப்பர் ட்ரோஃபிங்கிற ஒரு டேர்ம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹைப்பர் ட்ரோஃபிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசிலில் வந்து சின்ன சின்ன மைக்ரோ டயர் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டயட்டும் ஸ்லீப் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும்போது என்னாகும்னா, அந்த மசில் வந்து ரிக்கவர் ஆகி இன்னும் பெருசாகும். ஸோ இந்த ப்ராசஸை பேர் தான் வந்து ஹைப்பர் ட்ரோஃபின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் வால்யூம் பற்றி பார்ப்போம். ஸோ ஒர்க் அவுட் வால்யூம்ங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுறீங்கிறது தான் வந்து வால்யூம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நான் 5 செட் ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன், அந்த 5 செட் ஸ்குவாட்டில் வந்து 10 கவுண்ட்டுக்கு நான் பண்ணுறேன்னா, என்னோடய டோட்டல் ஒர்க் அவுட் வால்யூம் வந்து எப்படி இருக்கும்னா, 5 செட்ஸ் ஆஃப் ஸ்குவாட்ஸ் மல்டிப்ளைட் பை 10 ரெப்பிட்டேஷன்ஸ் இன் ஈச் செட். ஸோ 5 × 10 என்னோடய ஒர்க் அவுட் வால்யூம் வந்து 50. ஒர்க் அவுட் வால்யூம் வந்து கணக்கில் எடுக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறோங்கிறது. ஸோ ஹைப்பர் ட்ரோஃபி நம்மளுக்கு பாடியில் நடக்கணுன்னா, நம்ம முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்னா, ஒன்று வந்து வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஸோ வால்யூம் முக்கியம்னா, நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் செட்ஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் செட்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் படி குறைஞ்சது வந்து 10 செட்டுக்கு மேலே வந்து ஒரு ஒர்க் அவுட் செஷனில் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் செஸ்ட் ஒர்க் அவுட் நான் போடுறேன்னா, ஸோ இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் அன்றைக்கி வந்து நான் குறைஞ்சது 10 செட், எல்லா வேரியேஷனும் சேர்த்து குறைஞ்சது 10 செட்டு போடணும், எல்லாம் 10 செட்டுக்கு மேலே போட்டேன்னா எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் வந்து எந்த மாதிரி இப்போ பீப்புள் மேலே அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அன்ட்ரெயின்ட் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஜிம்முக்கே போகாமல் இருக்கிறவங்க வந்து ஜிம்முக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து குறைஞ்சது 10 செட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, நீங்கள் குறைஞ்சது 10 செட்ஸ் பண்ணணும், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோஃபிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வால்யூம் வந்து நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணோன்னா, நீங்கள் பீரியாடிக்கலாக கிராஜுவலாக தான் உங்களோட ஒர்க் அவுட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே திடீர்னு உங்கள் ஒர்க் அவுட் வால்யூமை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்னாகும்னா, நீங்கள் வந்து ஓவர் ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. நீங்கள் அப்படியே நீங்கள் பீரியாடிக்கலாகவும் உங்களோட ஒர்க் அவுட் வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் டீலோட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணுறனால நீங்கள் ஓவர் ட்ரெயின் பண்ணாமல் உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பட் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் நம்ம பார்த்தோன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ நான் 10 செட்டுக்கு மேலே பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், பட் எல்லாத்துக்குமே வந்து 10 செட்டுக்கு மேலே பண்ணி ஆகணுமா, இல்லை 10 செட்டு பண்ணாதான் போதுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க் அவுட் வால்யூம் வந்து ரொம்பவே இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவேன். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்னு எப்படின்னா, எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வால்யூம் செட் ஆகும், விக்னேஷ்க்கு ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வால்யூம் செட் ஆகும், மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் அவுட் வால்யூம் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் வால்யூம் எப்படி டிசைட் பண்ணலாம்னா, இப்போ ஒரு சில மசில் வந்து நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணும் உங்களோட ஒர்க் அவுட் ட்ரைனிங்க்கு. ஸோ இப்போ எனக்கு செஸ்ட் வந்து என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்னா, நான் 10 செட் பண்ணினாலே எனக்கு செஸ்ட் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதுவே என்னோட ஷோல்டர்ஸ் வந்து ஒரு லேகிங் பார்ட்டாக இருக்குது, என்னோட வீக் மசிலாக இருக்குன்னா, நான் 10 செட் பண்ணேன்னா எனக்கு அந்த டைமில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோன்னா, என்னோட செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது லோடு வந்து நான் என்னோட வால்யூம் வந்து கம்மியாக வச்சுட்டு, என்னோட டெல்டாய்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்போ என்னோட வால்யூமை வந்து நான் ஜாஸ்தி பண்ணுவேன். ஸோ இந்த வீக்கான மசிலுக்கு மட்டுமே வந்து நான் என்னோட ஒர்க் அவுட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம சூஸ் பண்ணுற ஒர்க் அவுட் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒர்க் அவுட் வந்து அவங்க எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எத்தனை ரெப்ஸ் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, உங்களோட வீக் பாயிண்ட்ஸ் என்னது, உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் வால்யூமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு மசில் குரூப்பை நீங்கள் எத்தனை தடவை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கிறது தான் ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சி யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த டைம் பீரியட் வந்து 1 வீக் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் அவுட் ஃப்ரீக்வன்சியில் வந்து 2 டைப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங், இன்னொன்று வந்து லோ ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங். ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் வால்யூம் இப்போ செஸ்ட்டுக்கு வந்து ஒரு வீக்கில் வந்து நான் 20 செட்டு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா, அந்த வீக்கில் வந்து நான் அந்த ஒரு டேலேயே நான் 20 செட் பண்ணாலும் அது ஒரே கணக்கு தான், இல்லை அந்த 20 செட்டை நான் ஸ்பிளிட் பண்ணி ஒரு கிளாஸில் 10 செட்ஸ், இன்னொரு கிளாஸில் வந்து நான் இன்னொரு 10 செட்ஸ் பண்ணினாலும் என்னோட வீக்லி வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்படி வீக்லி வால்யூம் வந்து சேமாக இருக்கிறனால என்னோட
பாடியில் ரிசல்ட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரெண்டு கிளாஸாக நான் ஸ்பிளிட் பண்ணுறதுனால என்னோடய ஃப்ரீக்வன்சி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதே டைம் என்னோடய வால்யூம் வந்து கம்மி பண்ணுறேன். பட் என்னோடய வீக்லி வால்யூம் வந்து சேமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்தில் நான் எப்படியும் நான் 20 sets தான் பண்ணுறேன், ஆனால் 20 sets ஒரே கிளாஸில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கிளாஸில் 10 sets பண்ணுறேன், இன்னொரு கிளாஸில் இன்னொரு 10 sets நான் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னா, நம்மளோட மசில் வந்து சீக்கிரமாக ஃபெட்டீக் ஆகாது, நம்மளோட ரிக்கவரி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும், நம்மளோட ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ரீக்குவென்சி ட்ரைனிங்கோட அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ லோ ஃப்ரீக்குவென்சி ட்ரைனிங்னா என்னன்னா, என்னோட ஒரு மசில் குரூப்பை வந்து நான் ஒரு வீக்குக்கு 1 time தான் நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியான ஃப்ரீக்குவென்சியில் ட்ரெயின் பண்ணும்போது என்னோட ஒர்க் அவுட் வால்யூம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ குறைஞ்சது 10 sets நான் சொன்னேன், நான் ஒரு 20 sets இல்லை 30 sets ஒரு பர்டிகுலர் மசில் குரூப்புக்கு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த 30th set பக்கம்லாம் வரும்போது என்னோட பாடியில் வந்து மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாயிரும். ஸோ இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப லோவாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த மெட்டபாலைட்ஸ் வந்து நம்மளோட மசில்ஸில் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஸோ இந்த மெட்டபாலைட்ஸுங்கிறது என்னன்னா, இந்த லாக்டிக் ஆசிட் பில்டப் ஆகிறதா சொல்கிறாங்கல்ல, நம்ம அந்த வெயிட் புஷ் பண்ணும்போது அந்த மசிலில் எரியிற மாதிரி இருக்கும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ட்ராப் ஆயிரும். இந்த மாதிரி ஆகிற டைம் வந்து மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ல நம்ம பாடி இருக்கும். ஸோ இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால என்ன ஆகும்னா, அது வந்து ஆனபாலிசமை வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனபாலிசம்ங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நம்ம பாடியில் எந்த ஒரு டைப் ஆஃப் பில்டிங் அப் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதை வந்து ஆனபாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆனபாலிசம்ங்கிறத வந்து மசில் பில்டப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங் பெஸ்ட்டாக இல்லை லோ ஃப்ரீக்வன்சி ட்ரைனிங் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு வந்து ஒரு வீக்கில் வந்து என்னோட வால்யூம் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. அந்த வால்யூமை வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பண்ணிங்கனாலும் ஒரே கணக்கு தான், இல்லை நீங்கள் அதை சேர்த்து ஒரே நாளில் பண்ணிங்கனாலும் ஒரே கணக்கு தாங்கிற மாதிரி நிறைய பேப்பர்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, முக்காவாசி பாடி பில்டர்ஸ், அதாவது 3-2 பாடி பில்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சிங்கிள் மசில் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லோ ஃப்ரீக்குவென்சி ட்ரைனிங்கோட பெனிஃபிட் தான், இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால அவங்க பாடியில் ஹைப்பர்ட்ராஃபிக் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி அவங்க லோ ஃப்ரீக்குவென்சி ட்ரைனிங் பண்ணுறாங்க. இன்னும் சில பாடி பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ காலையில் ஒரு மசில் அவங்க ட்ரெயின் பண்ணாங்கன்னா ஈவினிங் வந்து வேற ஒரு மசில் ட்ரெயின் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகுனா, அவங்க ஃப்ரீக்குவென்சியும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் அவங்க ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் கேப் இருக்கிறனால அவங்க காலையில் பண்ண ஒர்க் அவுட்லேருந்து ரிக்கவர் ஆகி ஈவினிங் வந்து அவங்களால இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. பட் இந்த அப்ரோச் வந்து நார்மலாக முக்கால்வாசி பேத்துக்கு சூட் ஆகாது. ஸோ ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ்லேயுமே ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் பார்க்குறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் அவுட் வால்யூமை வந்து கம்மி பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் அவுட் ஃப்ரீக்குவென்சியை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிங்க. ஸோ என்ன பண்ணோன்னா, நீங்கள் என்ன மாதிரி ஸ்பிளிட் நீங்கள் பண்ணலான்னா, நீங்கள் அப்பர் பாடி ஸ்பிளிட் லோவர் பாடி ஸ்பிளிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு புஷ் புல் லெக்ஸ் மாதிரி ஸ்பிளிட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரீக்குவென்சியை வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு வந்து அந்த பாடியில் அந்த ஃபெட்டீக் தெரியாது, நீங்கள் சீக்கிரமாக ரிக்கவர் ஆவீங்க, அடுத்தடுத்த ஒர்க் அவுட்டுக்கு உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். வெயிட் ட்ரைனிங்கில் 3வது முக்கியமான விஷயம் வந்து லோடு. ஸோ லோடுங்கிறது வந்து நம்ம எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறோங்கிறதான் லோடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லோடோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோன்னா, 1 RM அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த 1 RM அப்படிங்கிறது வந்து என்னென்னா, 1 rep max. ஸோ இப்போ என்னால் 100 kg தூக்கி ஒரே ஒரு தடவை தான் என்னால் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண முடியும்னா, என்னோடய பெஞ்ச் ப்ரெஸ்ஸுக்கான 1 RM வந்து 100 kg. ஸோ இப்போ என்னோடய இன்டென்சிட்டி வந்து, இப்போ நான் ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஒரு 80 kg போட்டு நான் பண்ணுறேன்னா, நான் ட்ரெயின் பண்ணுற இன்டென்சிட்டி வந்து 80% ஆஃப் 1 RM அப்படின்னு சொல்லுவோம். லோடை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்னா, லைட், மீடியம் அண்ட் ஹெவி. ஸோ நீங்கள் 1லேருந்து 5 RM வரைக்கும் நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட லோடு வந்து ஹெவின்னு சொல்லுவோம். அதாவது 1 RM 1 rep max 5 rep max. ஸோ ஒரு குறிப்பிட்ட வெயிட்டில் உங்களால் 5 rep வரைக்கும் தான் பண்ண முடியும், இல்லாட்டி 1 rep தான் பண்ண முடியும்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஹெவி லோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 6-12 வந்து மீடியம் லோடுன்னு சொல்லுவோம், 15 மேலே வந்து லைட் லோடுன்னு சொல்லுவோம். இப்போ உங்களால் ஒரு குறிப்பிட்ட வெயிட்டில் 15 reps மேலே பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வெயிட் வந்து ரொம்ப லைட்டான வெயிட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் மீடியம்க்கு, உங்களால் ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்து 6-12 reps பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மீடியம் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் இந்த மாதிரி ரெப்ஸ் கணக்கில் வச்சு சொல்லியிருக்கிறோன்னா, இப்போ நான் வந்து 10 kg வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் வெயிட். ஸோ புதுசாக ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுறவனுக்கு வந்து அதே 10 kg வந்து ஒரு மீடியம் வெயிட்டாக தெரியலாம், இல்லாட்டி ரொம்ப ஹெவி வெயிட்டாக தெரியலாம். அதனால தான் நம்ம இந்த 1 RM அந்த டேர்மை யூஸ் பண்ணி நம்ம லோடை மென்ஷன் பண்ணிக்கிறோம்.
ஸோ நம்ம இப்போ ஹையர் லோடில் லிஃப்ட் பண்ணுறது நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா, லோவர் லோடில் லிஃப்ட் பண்ணுறது நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா, இல்லை மீடியம் லோட் லிஃப்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஹையர் லோட் பற்றி பேசுவோம். ஸோ ஹையர் லோடில் வந்து நான் லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5 தான் இருக்கும். ஸோ இந்த 1 to 5 கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்னோட பாடியில் வந்து இந்த மெட்டபாலைட்ஸை வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட செட்டு வந்து ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ அந்த டைம் வந்து என்னோட மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கிறனால பாடியில் வந்து அனபாலிசம் நடக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஹைப்பர்ட்ரோஃபி வந்து அந்தளவுக்கு நடக்காது. ஸோ ஹெவி லோடு வந்து நம்மளுக்கு ஹைப்பர்ட்ரோஃபிக்கு வந்து அவ்வளோக்கா சூட்டபிள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம லைட்டர் லோட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லைட்டர் லோட்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம 15 reps மேலே பண்ணுறது வந்து ஒரு லைட்டர் லோடுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸுக்கு வந்து நான் 15 reps மேலே பண்ணுறேன்னா குறைஞ்சது எனக்கு ஒரு 30-40 seconds டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெட்டபாலைட்ஸ் அக்யூமுலேட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து நான் 30 seconds பக்கம் நான் பண்ணிருக்கேன், இல்லை அதுக்கு மேலே நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா, என்னோட பாடியில் இருக்க மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நல்லா ஒரு மசில் க்ரோத் கொடுக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இது வந்து நம்மளோட பாடி வந்து சீக்கிரமாக ஃபெட்டிக் ஆக்கி விட்டுரும் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளோட Type 1 மசில் ஃபைபரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் இது வந்து நம்மளுக்கு Type 2 மசில் ஃபைபரை வந்து பெருசு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு நல்ல பெரிய மசில்ஸ் வேணும், அந்த மஸ்குலர் லுக்கு வேணும்னா நீங்கள் வந்து Type 2 மசில் ஃபைபரை தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். மூணாவது வந்து மீடியம் லோடிங். ஸோ மீடியம் லோடிங் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 6 reps 12 reps வரைக்கும் பண்ணுற மாதிரியான வெயிட் வந்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 seconds டைம் வேணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பாடியில் வந்து இந்த மெக்கானிக்கல் டென்ஷனும் இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்பவே நம்மளுக்கு மசில் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மெக்கானிக்கல் டென்ஷனுங்கிறது வந்து என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெப் பண்ணும்போது அந்த வெயிட் வந்து என்னோட மசிலில் ஃபீல் ஆகும்ல, அதைத்தான் வந்து நம்ம மெக்கானிக்கல் டென்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெக்கானிக்கல் டென்ஷனும் இந்த மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மீடியம் லோடிங் டெக்னிக்கில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஹையர் அண்ட் லைட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது தியரிட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து மீடியம் லோடிங் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி வந்து நல்லாவே ப்ரமோட் பண்ணும். ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஹையர் அண்ட் லோவர் ரெப்ஸ் அண்ட் மீடியம் ரெப்ஸ் இது மூணுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹை அண்ட் லோ வந்து அவ்வளோக்கா நம்மளுக்கு மசில் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் மீடியம் ரெப்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மெக்கானிக்கல் டென்ஷனும் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸோட காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு ஹைப்பர்ட்ரோஃபிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 to 20+ reps வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஒர்க் அவுட் ப்ரோக்ராமில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், அதனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்ன மூணு விஷயத்துலையுமே வந்து ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவ் சொல்லி அதில் இன்னொரு நெகட்டிவ் சொன்னாலும் அவங்க ரெண்டுத்தையுமே சேர்ந்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மெயினான எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த லோட் பற்றியே பேசுவோம். ஸோ என்ன தான் வந்து நம்மளுக்கு இந்த 6 to 12 தான் நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுத்தாலும் அவங்க 1 to 5 கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, 20+ reps நம்மளை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா, ட்ரைனிங் வந்து ரொம்பவே இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். ஸோ என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோடது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட ஜெனட்டிக்ஸுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து மாறும். ஸோ இது என்னென்னு தெரிஞ்சு வரக்கே வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் வால்யூம், அதாவது ஒரு செஷனுக்கு உங்களோட வால்யூம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களோட ஒர்க் அவுட் ஃப்ரீக்குவென்சி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு மசில் குரூப்பை வந்து ஒரு வீக்கில் ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ண பாருங்கள். அதே மாதிரி உங்களோட லோட் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, அதாவது 6 to 12 reps. இந்த வீடியோவில் நான் நிறைய Type 1 மசில் ஃபைபர், Type 2 மசில் ஃபைபர்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா, நான் ஏற்கனவே ஹை ரெப்ஸ் வர்சஸ் லோ ரெப்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து இந்த Type 1 மசில் ஃபைபர்னால் என்ன, அது எப்படி ட்ரெயின் ஆகும், Type 2 மசில் ஃபைபர்னால் என்ன, அது எப்படி ட்ரெயின் ஆகும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், இங்கே மேலே டைட்டில் கார்ட்லேயும் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அதுலேயும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்னோட மற்ற வீடியோஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரையான டாபிக், கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் நானே ஃபீல் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி எனக்கு நீங்கள் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் வரனால என்னால் சீக்கிரமாக ரிப்ளை பண்ண முடியல, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் கொஞ்சம் டைம் எடுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆஷிக், நான் ஒரு சர்டிஃபைட் அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பர்ட். திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.